உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பவானி. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து என்னோடு இணைந்திருப்பீர்கள், அதோடு உங்கள் கேள்விகள் கருத்துக்களை பதிவிடுவீர்கள் என்பதோடு மட்டுமல்லாது என்னுடைய காணொலி பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய காணொலியில் இந்த உலகத்தில் அழிவு ஏற்பட போகின்றதா, இதுதான் எல்லோருடைய ஒரு கேள்வியாகவும் இருக்கின்றது, எல்லோருடைய ஒரு எதிர்பார்ப்பாக கூட இருக்கின்றது. அது சம்பந்தமாகத்தான் நான் கதைக்க போகின்றேன். இந்த காணொலியில் மட்டும் இதை சொல்லி முடித்து விட முடியுமான்றது எனக்கு தெரியலை. அப்படி முடியாவிட்டால் ஒரு ரெண்டு மூன்று காணொலிகளில் கதைக்க வேண்டி வரும். சிலர் வந்து இப்படி கதைக்க வேண்டாமென்றும் என்னுடைய பக்கத்தில் இருந்து சொல்லுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் இப்படி நாங்கள் நேரடியாக கதைப்பதனால் பிரச்சனைகள் எங்களுக்கு வரும் என்றதுக்காக நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லாத மனிதர்களாக இருக்கவில்லை. எப்பவுமே பிரச்சனையான மனிதர்களாக இருந்ததுனால எப்படித்தான் கதைக்காமல் இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். பிரச்சனைகள் என்றது எங்களை சுற்றி உருவாக்கப்படுகிறதே ஒழிய நாங்கள் ஒன்றும் பிரச்சனைக்குரிய ஆட்கள் அல்ல. எங்களை தீண்டி பார்த்து சீண்டி பார்த்து பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருந்திருக்கின்றது. அதை வந்து நாங்கள் முன்பு கோபக்காரராக இருந்ததனால் இப்போ கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் இப்போ வடிவாக தெரிகின்றது, பிரச்சனைகள் உருவாக்கப்படுகின்றது. எங்களுக்கு இல்லை பிரச்சனை, வேறு யாருக்கோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால் எங்களை பிரச்சனைக்காரராக உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்றதுதான் உண்மை. இது ஒரு புறம் இருக்க, இன்றைக்கு இந்த குண்டு போடுறது, இந்த அணுகுண்டு வீசுறது, இந்த அழிவு வரப்போகின்றது என்றது தான் எல்லோருடைய ஒரு பிரச்சனையாகவும் இருக்கின்றது. அப்போ இந்த அணுகுண்டு போட வேண்டிய தேவை என்ன வந்தது என்றதை நாங்கள் முதல் பார்க்க வேணும். ஏன் போட வேணும் என்று சொன்னால், மக்கள் தொகை அதிகரித்து விட்டது, வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றது. வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கும்போது ஒருவருடைய வளத்தை அல்லது ஒருவருடைய பொருளாதாரத்தை ஒருவர் சுரண்டி வாழ வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனால் அல்லது அதையும் விட இன்னும் பிரச்சனை இருக்கின்றது, மனிதனுடைய பேராசை. எல்லாவற்றுக்கும் நான் தான் முதலாளி, எல்லாவற்றையும் நான் தான் கட்டி ஆள வேணுமென்ற நோக்கத்தோடு பயணிக்கின்ற அந்த பேராசை பிடித்த மனிதர்கள் பிறகு அவர்களுடைய ஒரு பரம்பரையாக பெரிய அவர்களுடைய ஒரு வர்க்கமாக அல்லது அவர்களுடைய ஒரு சமூகமாக மாற்றம் பெற்று அவர்களினால் இந்த வளங்கள் சுரண்டப்படுறதுனாலும் கூட பிரச்சனைகள் வருகின்றது. அப்போ இன்றைக்கு பொதுவில் இங்கே இருக்கிற பிரச்சனை வந்து பற்றாக்குறை தான். அதை எல்லா தலைவர்களும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றது கண்கூடாக அவர்களுடைய அந்த பேச்சுக்களின் ஊடாக அவர்களுடைய செயல்கள் நடவடிக்கைகளின் ஊடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. வளங்கள் பற்றாக்குறை. அப்போ இந்த வளங்கள் பற்றாக்குறைக்கு வந்ததுக்கு காரணம் மனிதனுடைய பேராசை மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அந்த பேராசை என்றது இவனுக்குள்ள எப்படி வருது என்று சொன்னால், ஆரம்பத்தில் மனிதர்கள் வந்து இந்த இயற்கையை வழிபட்டு கொண்டிருந்தவர்கள். பிறகு சாத்தான் மனிதனுக்குள் பூந்தா பிறகு அவன் பல்வேறு தேவைகளின் நிமித்தம், ஆசையின் நிமித்தம் தன்னுடைய அந்த தேவைகளையும் ஆசைகளையும் பெருக்கி பேராசையின் நிமித்தம் பெருக்கி கொண்டு போகிறான். அப்படித்தான் இந்த மதங்கள் தான் அவர்களுக்கு இந்த வழியை காட்டுது. அந்த பெருகின சமூகத்துக்கு ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லி இந்த மதங்களை உருவாக்கி அவர்களை நல்வழிப்படுத்துறதுக்கு உருவாக்கி அவர்களுக்கு வாழ்கிறதுக்கு வழியை காட்டுறோம்னு சொல்லி எல்லாம் கொண்டு போய் அவர்களே காட்டின வழி, இந்த மதங்கள் காட்டின வழி இன்றைக்கு இந்த மதங்களே இந்த மக்களை அழிக்க வேணும் என்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்களால் இதுக்கு மேல் நிர்வகிக்கிறதுக்கான வளங்கள் இல்லை. இனி ஒருதரை ஒருத்தர் அழித்துத்தான் அவர்கள் தங்களுடைய அந்த இடத்தை, தங்களுடைய இருப்பை நிலநாட்ட முடியும் என்றதுக்காக குண்டுகள் தயாரான நிலையில் இருக்கின்றது. அப்போ இந்த குண்டு உண்மையில் போட வேண்டிய தேவை இருக்கிறதான்னு சொன்னால், உண்மையாக தேவை இல்லை. குண்டு போட வேண்டிய தேவை இல்லை. குண்டு போட்டு மக்களை அழிக்க வேணுமென்ற தேவை இல்லை. மக்களை வடிவாக குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதற்கு தான் இந்த மதங்களை விட்டு நாங்கள் வெளியில் போக வேணும். இந்த ஞானிகள் என்ற ஆட்களை வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்லுகின்ற அந்த வழிமுறைகளை வைத்துக்கொண்டு இந்த மக்களை நிர்வகிக்க வேண்டும். அந்த மெஞ்ஞானத்துக்கு நாங்கள் செவி சாய்த்து நடப்போமாக இருந்தால், அந்த மெஞ்ஞானம் சொல்லுகின்ற வழியில் நாங்கள் இந்த மக்களை மேய்ப்போமாக இருந்தால்,
உண்மையிலேயே மக்களை நாங்கள் வந்து கரை சேர்க்க முடியும். மனிதன் குண்டு போட்டான், இப்போ உதாரணத்துக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் குண்டு போட்டார்ன்ற பேரை விட்டு, அல்லது ஜோ பைடன் குண்டு போட்டார்ன்ற வரலாறு எழுதுறதை தவிர்த்து நாங்கள் வந்து மக்களுக்கு ஒரு இனிப்பான ஒரு விடுதலையே கொடுக்க முடியும். அப்போ அந்த விடுதலையை எப்படி கொடுக்க வேணும் என்றதுக்காக நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முதல் ஒரு தீர்வொன்று எழுதியிருந்தேன். இப்படி செய்யலாம். இப்போ பைபிள் சொல்லியிருக்கும், இந்த எருசலேமில் வந்து 3வது கோயில் கட்டினால் 3வது உலக மகா யுத்தம் நடக்கும் என்று சொல்லி இந்த பைபிள்காரர் அதை ஒரு பிரச்சாரமாக செய்து கொண்டு வந்திருக்கணும். அப்போ அந்த 3வது கோயில் என்றது வந்து அழிவு நடக்கிறதுக்கான அடையாளம். அப்போ இந்த 3வது கோயில் கட்டினால் குண்டு போட்டு தான் அழிக்க வேண்டும் என்றது இல்லை. 3 கோயில் கட்டலாம், ஆனால் அதற்கு பிறகு நாங்கள் வேணுமென்று கொண்டு போய் குண்டை மக்களுக்கு மேலே போட வேண்டிய தேவையில்லை. 3வது கோயில் கட்டும்போது இந்த மக்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், இன்றைக்கு நாங்கள் திருவண்ணாமலையில் தீபத்தை ஏற்றி போட்டு சிவனை தரிசித்தோம், தமிழீழத்தை பார்த்தோம், பிள்ளையாரை பார்த்தோம், முருகனை பார்த்தோம் என்று சொல்லுவது போல் அந்த 3வது கோயில் கட்டி அந்த மக்களை வழிபட விடும்போது அவர்கள் அந்த முகமது நபி என்ற அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய அந்த கடவுளை அவர்கள் தரிசிப்பார்கள். அப்போ அந்த நம்பிக்கைக்குரிய கடவுளை அவர்கள் தரிசிக்கும் போது அவர்கள் இந்த வாழ்க்கை, இந்த உலகத்து வாழ்க்கையை மறந்து இறைவனோடு தாங்கள் பயணிக்கிறதுக்கான வழி உறக்கும். அது வந்து உலகம் வந்து இனி இல்லைன்ற அளவுக்கு வீழ்ச்சி அடைகிறதுக்கு, மக்கள் தொகையில் வீழ்ச்சி அடைகிறதுக்கு கூட அந்த பாத திறப்பு என்றது வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஆலயத்தை வந்து மூவின மக்களை, இப்போ கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், ஜூதர்கள் தங்களுக்கு சொந்தம் அல்லா எங்கட தகப்பன் என்று சொல்லி முதல் உரிமை கொண்டாடுறது தான் பிரச்சனையாக இருக்கிறதுனால், அப்போ இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று சொல்லி பார்த்தால், 3 மக்களும் மூவின மக்களும் வழிபடக்கூடிய மாதிரி ஒரு கோயிலை ஒரு இடத்தில் அமைத்து விட்டால் அந்த 3 மக்களுக்குரிய வழிபாட்டு முறையும் ஒரு இடத்தில் நடந்து விட்டால் பிரச்சனை முடிந்து விட்டது. இப்போ எல்லாரும் 3 பேரும் அடிபட வேண்டிய தேவையில்லை. இந்த தந்தை எனக்கு தான் சொந்தம், முதல் எனக்கு தான் சொந்தம் என்று சொல்லி அடிபட வேண்டிய தேவை இல்லாமல் 3 பகுதியினரும் ஒரே நேரத்தில் வழிபடக்கூடிய மாதிரி ஒரு முக்கோண வடிவில் ஒரு ஆலயத்தை அமைத்து அவர்களை வழிபட விடும்போது அவர்கள் அங்கே என்னத்தை பார்க்கினம், முகமது நபி போன பாதை தான் அங்கே இருக்கின்ற பார்க்கினம், நபி அவர்கள் விண்ணுலகம் சென்ற பாதை என்று சொல்லித்தான் அதை அவர்கள் நம்பிக்கொண்டு பார்க்கினம். அப்போ அங்கே போய் அவர்கள் வழிபடும்போது அவர்களுக்கு வந்தந்த காட்சி கிடைக்கும், இந்த இறைவனுடைய அந்த தரிசனம் அவர்களுக்கு கிடைக்கும். இப்போ எங்களுக்கு தீபத்தில் திருவண்ணாமலையில் சிவன் காட்சி கொடுத்த மாதிரி அவர்களுக்கும் கிடைக்க போகின்றது. கிடைக்கும் போது அவர்கள் இந்த வாழ்க்கையை மறப்பார்கள், இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற இந்த நரக வாழ்க்கையை மறந்து அவர்கள் தாங்கள் இறைவனோடு போகிறோம் என்று சொல்லி போகக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது இது தெரியாமல், இது வந்து ஞானியர்கள் சொல்கிற இந்த வழி, இந்த ஞானியர்கள் காட்டுற வழியை ஏற்றுக்கொள்ளாத இந்த உலகத் தலைவர்கள் அல்ல இந்த மத தலைவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நாங்கள் ஆளுக்கால் அணுகுண்டு வைத்திருக்கின்றோம், அடிப்போம், என்ன தொட்டால் நானும் அடிப்பேன், சீண்டினால் நானும் அடிப்பேன் என்ற மாதிரி குண்டுகள் தயார் நிலையில் இருக்கின்றது. இன்றைக்கு எல்லோருக்குமே ஒரு பயப்பீதியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஒருதர் குண்டு போடக்கூடிய அளவுக்கு வந்து அவர் வந்து தானாக முடிவெடுக்காமல் மற்றவர்கள் சீண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு ரஷ்ய அதிபர் இப்போ குண்டு போடுவார் என்றதுதான் உலகத்தில் உள்ள அத்தனை தலைவர்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அப்போ அவர் வந்து அந்தளவுக்கு பொறுமசாலி என்ற பண்ண அதை அவர் செய்யாமல் இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் சீண்டிக் கொண்டிருக்கின்றதுன்றது பெரிய ஒரு பிரச்சனை. இது வந்து எங்களுக்கே நடக்கின்றது. எங்களை கோபப்படுத்துவதற்காக மற்றவர்களை விட்டு தாங்கள் நேரடியாக வந்து செய்யாமல் இன்னும் வேறு தரப்பினரை வைத்து எங்களை சீண்டிக் கொண்டு கோபப்படுத்தி கொண்டிருக்கின்ற நிகழ்வு தொடர்ச்சியாக எங்களுக்கே நடந்து கொண்டிருக்கும் போது, இப்போ இப்படியான பெருந்தலைவர்களை வந்து சீண்டதுன்றது அவர்களுடைய வாழ்க்கையிலே அது பெரிய ஒரு பைத்தியக்காரத்தனமாக மாறி அவர்கள் என்ன முடிவு எந்த நேரத்தில் எடுப்பார்கள் என்ற நிலைக்கு தெரியாமல் அவர்கள்
நிலைதடி மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்போ இப்படி வந்து ஒருவரை சீண்டி ஒருவரை குற்றஞ்செய்ய வைத்து விட்டு எல்லா பழியையும் அவர்கிட்ட தலையில் போட்டு இந்த வரலாற்றை முடிக்கணும் என்று நினைக்கணும். ஏனென்று சொன்னால் இது தவறாக காட்டப்பட்ட வழி. இப்போ மதங்கள் நீங்கள் கல்வி பெருகும் கொண்டு காட்டினது, நான் என்று சொன்னால் கடவுள் சொன்னால் கூட தப்பான விடயத்தை செய்ய மாட்டேன்ன்றது என்னுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது. கடவுளாக இருந்தாலும் செய்ய மாட்டேன் நான். அப்போ பல்கி பெருகுங்கோன்னு சொல்லி தேவன் சொன்னு சொல்லி கொண்டு பெரியன உலகத்தை வளப்படுத்துறதுக்கு வழிப்படுத்துறதுக்கு எல்லாம் மேய்க்கிறதுக்கு இங்கே நீங்கள் எதுவுமே இல்லை. இப்படி மேய்க்க வழிக்கிட்டால் இப்படியே இந்த இவ்வளோ சனத்தையும் வைத்து கொண்டு மேய்க்க வழிக்கிட்டால் இப்படியே பல்கி பெருகுங்கோண்டு விட்டு கொண்டு இருந்தால் என்ன நடக்கும்? குண்டு தான் போட்டு உலகமே அழிகிறது, மனித இனமே அழிவு என்ற ஒரு கட்டத்தில் இருந்து காப்பாற்ற முடியாது. அப்போ எல்லாரும் குண்டை வச்சு கொண்டு நாங்களும் அடிப்போம் நீங்களும் அடியுங்க பார்ப்போம் என்று சொல்லி கொண்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு இது தீர்வு அல்ல. மக்களை வந்து தாங்களாக அவர்கள் போய் சேர வேண்டிய அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கான பாதையை திறந்து விடணும். அந்த பாதை வந்து யூதர்கள்கிட்ட தான் ஸ்டேலில் இருக்குதுன்றது தான் கதை. அங்கே தான் அந்த மூன்று கோயில், இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் எப்படி இந்த முருகனுக்கு மூன்று கோயில் மும்மூர்த்தி தத்துவத்தில் நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்ற மாதிரி ஸ்டேன்லி ஒரு கோயில் அங்கேயும் அந்த மூன்று கோயில் அமைய வேண்டும். இது வந்து ஆன்மாக்கள் வருகின்ற பாதை கிழக்கு பக்கம், அது ஆன்மாக்கள் போகிற பாதை. இப்போ காலையில் சூரியன் கிழக்கில் உதிச்சு மேற்கு மறைகிற மாதிரி இயற்கை அமைத்த வழி இதுதான். அப்போ அந்த பாதையை தான் திறந்து விட வேணும் மக்களுக்காக. அவர்களுக்கு எப்படி திறந்து விடுறேன்னு சொன்னால் அந்த கோயிலை கட்ட வேணும். எப்படி கட்ட வேணும்னு சொன்னால் மூன்று இன மக்களுக்கும் பொதுவான கோயிலாக கட்ட வேணும். ஆனால் இந்த கோயில் எங்கேயோ கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றதுன்றது ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது. டுபாய் என்று நினைக்கிறேன், டுபாயில் கட்டப்படுதுன்னு சொல்லினோம். ஆனால் உண்மையிலேயே டுபாயில் இருந்து போக முடியுமான்னு சொன்னால் இல்லை, இங்கே தான் போகணும். அது அந்த ஒரு பூமியும் வந்து பூமி உலகப்படத்தில் வந்து அதுவும் ஒரு நேர்கோடு குறு அந்த மத்திய கோடு என்று சொல்லி அந்த பரிமாணங்கள் இருக்கும். அப்போ அந்த பரிமாணங்களை மாறி, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் சொல்லுவார்கள் இந்த பஞ்சபூதங்கள் அஞ்சுக்கும் கோயில் ஒரே நேர்கோட்டில் இருக்குதுன்னு சொல்லி, அப்போ அதே போல் அமைப்புகள் இருக்கேக்குள்ள அதை நாங்கள் மாறி கட்டுறதுன்றது அது ஒரு சாத்தியமில்லாத விடியந்தான். அப்போ அந்த எங்கே அது சாத்தியமோ அந்த இடத்துல தான் அதை கட்ட வேணும். அப்போ இந்த இடத்துல கோயில் கட்டப்பட வேணுமென்றது வரலாறு. அப்போ அதை கட்டாமல் வைத்து கொண்டு, ஏன்னு சொன்னால் கட்டினால் மூன்றாவது உலக மகா யுத்தம் நடக்கும் என்ற பிரச்சனை இருக்கிறதால அல்லது அந்த போட்டித்தன்மை இருக்கிறதால கட்டாமல் வைத்து கொண்டு இருப்பது தான் மூன்றாவது உலக மகா யுத்தம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிமிடத்துக்கு நிமிடம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது என்பது தான் என்னுடைய ஒரு விளக்கமாக இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த மக்களை வந்து தவறாக வழி நடத்தினவர்கள் மதவாதிகள் என்றதை நான் முன்னுக்கு காணொலி இது வந்து அந்த காணொலி வந்து நான் இன்றைக்கு கதைக்கல, நேரத்துக்கே கதைத்து சந்தர்ப்பம் வரும்போது கதைக்க வேணுமென்றதுக்காக வெளியிட வேணுமென்றதுக்காக வைத்திருந்தேன். அந்த சந்தர்ப்பம் எனக்கு வந்ததனால் இன்று வெளியிட்டிருக்கின்றேன். நான் முதல் இதற்கு முதல் ஒரு காணொலி, அதன் தொடர்ச்சியாகத்தான் இதை கதைக்கிறேன். உண்மையிலேயே மக்களை பழுதாக்கினது வந்து மக்களை வர வைக்க தெரிஞ்சது பூவுலகுக்கு வந்து உதிக்க அவர்கள் பல்கி பெருக அவர்கள் கட்டுப்பாடில்லாமல் அவர்கள் உலகமெங்கும் ஓடித்திரிய வை தெரிஞ்ச இந்த மதங்களுக்கு அவர்களுடைய அந்த ஆன்மான்ற விடுதலையே அல்லது அவர்களுடைய அந்த பயணத்தை முடித்து வைக்க தெரியாமல் இருக்கின்றது. அதனால் தான் இந்த உலகத்தில் மக்கள் தொகையை அதிகரித்து அவர்கள் செய்கின்ற இந்த ஒரு மனிதநேயமற்ற செயற்பாடுகள் அந்த தன்மைகள் அது வந்து இந்த பூமியில் தாக்கத்தை இந்த பிரபஞ்சத்துக்கு தாக்கத்தை கொடுத்து இப்போ கடவுளுக்கு நிகராகத்தான் இந்த தலைவர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஊடாகத்தான் இந்த உலகம் நிர்வகிக்கப்படுகின்றது. அவர்களுக்கு ஒரு சினத்தை கொடுத்து அவர்கள் ஊடாக புற இதற்காக ஒரு நடவடிக்கைகள் எடுக்கின்ற ரீதியில் யுத்தங்கள் ஏற்பட்டு கடைசியில் அது மனித குலம் அழியறதுக்கு வழிவகுக்கிறதுக்கு முதல் நாங்கள் இந்த மக்களை வழிபட விட வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. இப்போ இங்கே எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வழிபட்டு கொண்டு தான் இருக்கின்றோம். இங்கே விரும்பினாக்கள் விரும்பின கோயிலில் போய் வழிபடுகிறார்கள். வேணுமென்று சொன்னால் இங்கே நீங்கள் மூன்று
தமிழ் சிங்கள முஸ்லீம் மூவினத்துக்கும் சேர்த்து ஒரு கோயில் கட்டினா கூட எனக்கு சம்மதம் தான். ஏனென்றா இங்கேயும் பிரச்சனையும் அதுதானே. இப்போ புத்த கோயில் வருது, அடுத்த பள்ளிவாசல் வருது என்று சொல்லி இங்கேயும் பிரச்சனை தானே. இப்போ இங்கே சேர்ந்து மூன்று பேரும் வழிபடக்கூடிய மாதிரி ஒரு கோயில் கட்டினா கூட வரவேற்கத்தக்க ஒரு விடியம்தான். அதே போல் ஒரு வழிவகையை வந்து நாங்கள் அந்த மேற்கு திசையை நோக்கி அந்த முகமது நபி அவர்கள் சென்ற பாதையில் வந்து நாங்கள் கட்டும்போது அவர்கள் விடுதலை தாங்களாக தங்களுடைய ஆன்மாவை விடுதலை அடைய செய்யும் போது அதுதான் அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு புண்ணியம், அந்த இறைவனுக்கு செய்கின்ற இறைவனுக்காக செய்கின்ற ஒரு வேலையாக இருக்கும். இது மனிதர்கள் நாங்கள் பேராசையில் நான் தான் இந்த நாட்டை உலகத்தை கட்டியாளர் ஒரு சர்வ வல்லமையும் படைத்த ஒரு தலைவன் என்ற வரலாற்றை எழுத வேணுமென்றதுக்காக இப்படி தேவையில்லாத விடயங்களை எல்லாம் உருவாக்கி வைத்து கொண்டு இப்போவிடா நான் இதை போடுவேன், நான் வைத்திருக்கின்றேன், நீ ஏதாவது செய்தால் நானும் அடிப்பேன் என்று சொல்கிறது ஒரு வேலைக்காகாத விடயம். அப்படி மனிதர்கள் இப்படி ஒரு பாதையை திறந்து விடாவிட்டால் அது இயற்கை என்ன தீர்ப்பு எடுக்கும், என்ன தீர்மானம் எழுதுமென்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவையில்லை, பொறுக்காமலே பார்க்க வேண்டிய தேவைகள் உருவாகி கொண்டிருக்கின்றது என்றதுதான் உண்மையென கூறி இந்த காணொலி சம்பந்தமாக உங்கள் விளக்கத்தை அல்லது உங்கள் கருத்தை எழுதுங்கோ. இது எந்த அளவு தூரம் உங்களுக்கு விளங்கி இருக்கிறதுன்றது எனக்கு தெரியலை. மீண்டும் அடுத்த காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.